செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று நடத்தும் இளைஞரணி 2வது மாநில மாநாட்டிற்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல வேண்டிய நேரம் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட 8 நிமிடங்களில் 1 நிமிடம் வணக்கம் சொல்லியே முடிந்துவிடும் என்பதனால் நேரடியாக விஷயத்துக்கு நினைக்கிறேன். ஏன்னா செந்தில் ஒவ்வொருத்தரையும் 10 நிமிஷம் சொல்லிட்டு 8வது நிமிஷமே கொண்டு வந்து பேப்பர் வைக்கிறாரு. எனக்கு செல்வேந்திரன் என்ன மாதிரி கரெக்டாக வேறு 8வது நிமிஷம் முடிக்க வராது, என்னடா மிச்சம் விட்டுருமேன்னு அப்படிங்கிற யோசனையில் இருக்கும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த மாநாடு வந்து எவ்வளவு பெரிய வெற்றி என்றால், சேலத்திலிருந்து இந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் பயணப்பட்டு நான் வந்து சேர்ந்திருக்கேன் காலையில் கிளம்பி மத்தியானத்துக்கு. அதுதான் இந்த மாநாட்டின் பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். நேற்று நேர அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேட்டியில் சொன்னாங்க, என்னென்னா மிகப்பெரிய பந்தளம் வச்சுருக்கோம், உள்ளுக்குள்ளே 2.5 லட்சம் பேர் இருப்பாங்க. நேர அண்ணன் சொன்ன பேட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரில, உள்ளுக்குள்ளே 2.5 லட்சம் பேர் உட்கார முடியும், வெளியிருந்து 2.5 லட்சம் பேர் கேட்க முடியும்னு. நேர அண்ணன் கடைசி வரையும் சொல்லலை, ஹைவேயில் ஒரு 2.5 லட்சம் பேர் இருப்பாங்க, அவங்கள கடந்து தான் நீங்கள் வரணுங்கிறது. அவ்வளவு தடுமாறி நான் வந்து சேர்ந்தீங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தலைப்பு. ஏன்னா இங்கே கலைஞரோடு இருந்த மூத்த தலைவர்கள் எல்லோரும் நிறைந்திருக்கிற இந்த அவையில் நான் கூட நேரம் இருந்தேன், நான் கலைஞரோட நீ கூட நேரம் இருந்தீங்களான்னு டிஆர் பாலனுக்கும் துரைமுருகனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே ஏற்படலாம். ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட கலைஞரோடு அதிக நேரம் இருந்த அவருடைய பேனாவை பற்றி நான் பேச வாய்ப்பு கிடைத்தது என்பது தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 14 வயதில் எழுத தொடங்கிய ஒருவர் 94 வயது வரையும் எழுதி தீர்ப்பது என்பதற்குல்ல, அது வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் கிடையவே கிடையாது, அவ்வளோ எழுதி தள்ளியிருக்குது. அதுவும் நீ பார்த்தீங்கன்னா அவருடைய நாவல்கள், வரலாற்று நாவல்கள், கட்டுரைகள், கவிதைகள், 75 திரைப்படங்கள், இதற்கெல்லாம் மேலாக அவர் ரொம்ப இணக்கமாக மகிழ்ச்சியோடு இருந்தது எப்போ அப்படின்னா, அவர் வந்து தன் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய 4051 கடிதங்கள் எழுதியிருக்கார் அவர். அதுக்கு தான் அவர் பெரிதும் மகிழ்ந்திருப்பார். அந்த தொகுப்பு வந்து கிட்டத்தட்ட 54 தொகுதி. அந்த கலைஞர் உடன்பிறப்புக்கு எழுதிய புத்தகங்களை அடுக்கணும்னா கலைஞரை விடவும் உயரமாகும் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் தொகுதி 40-41 இதே திமுகவினுடைய முதல் மாநாடு 2017 இன்றைய முதல்வரும் அன்றைய இளைஞரணி செயலாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நெல்லையில் கூடிய கூட்டத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுகிறார். 25 கடிதம் எழுதுகிறார். அந்த 25 கடிதம் என்ன பேசுது அப்படின்னா, மொத்தமும் தன் கட்சிக்கு சொல்கிற செய்தி, முக்கியமான செய்தி என்ன பண்ணால், இளைஞர்களுக்கு வழிவிடுவோங்கிறது தான் அதில் தலைப்பு. அப்போ இளைஞர்களுக்கு வழிவிடுவோம்னா இருக்கிற சீனியர்லாம் போயிடுறதா அப்படின்னு கேள்வி இருக்கும்ல, அது கலைஞர் தனக்கே ஒரு உண்மையோடு சொல்லுகிறார். ஒரு தென்னமரத்தை நட்டு வளர்க்குறோம், அந்த தென்னமரம் 6 மாதம் வளருது, வளர்ந்தோன்னு அதுக்கு ஒரு மட்டை கீழே விழுந்துருது, தொடர்ச்சியாக மரம் வளர வளர அந்த மட்டை ஒரு காலத்தில் உலர்ந்து கீழே விழுந்துருது. அதுவெல்லாம் இந்த இயக்கத்தின் முன்னோடிகள் போல, அவர்கள் உலர்ந்து கீழே விழுந்து விடலாம், ஆனால் பின்னாடி அந்த தென்னை மரத்துக்கு ஏறுவதற்கு அந்த வடுவில் தான் நீ கால் வைத்து மேலே ஏறணும். அதனால முன்னோடிகள் இந்த இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் இளைஞர்கள் அந்த வடுவில் கால் வைத்து மேலே ஏறுவார்கள் அப்படின்னு முடிக்கிறார். அப்படி ஒரு பிரமாதமான எழுத்தாளராக இருந்த கலைஞர் அவர்கள் வந்து இந்த இளைஞர்களுக்கு அந்த கடிதம் முழுமைக்கும் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, எனக்கு பெரிய ஆச்சரியம், உலக வரலாற்றில் இருக்கும் அத்தனையும் அந்த 25 கடிதங்களுக்குள் அடக்கிறார். வால்டேர், ரூசோ, மார்க்ஸ், அப்படி மாசேத்துங், அவ்வளவு பேரை பற்றியும் எழுதி முடிச்சுட்டு கடைசியான கடிதத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த கடிதம் இவ்வளவு சிறப்பாக இருந்தது, நெல்லையில் இவ்வளவு சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு. இன்றைக்கு கலைஞர் இருந்திருந்தால் நாளை முரசொலியில் என்ன எழுதியிருப்பார் நான் நினச்சி பார்க்குறேன். என்ன நினச்சிப்பாருன்னா, இதை போல சேலத்தில் இப்படி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஒரு கூடி கூட்டம் நடத்துவது என்பது கலைஞருக்கு தன் தொண்டர்களை பார்ப்பதை விடவும் பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார். அந்த மகிழ்ச்சியைத்தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் தொண்டர்களில் முதலாமானவன் சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் வந்து நம்ம இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவாரா இல்லையா, எப்பொழுது ஆக போகிறார் என்பதை பற்றி எல்லோரும் பேச்சு நடந்து கொண்டிருந்த பொழுது, நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கே உரிய பாங்கோடு, நாங்கள் அமைச்சர்கள் எல்லாருமே முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கோம், அதனால இதில் தனியாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு பதில் சொன்னார். கரெக்டு தான், முதல்வருக்கு துணையாக இருக்கிற அமைச்சர்களில் நீங்கள் முதல்வர் என்பதால் நீங்கள் துணை முதல்வர் நினைச்சு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல, நான் என்னென்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் தந்தையாய், அண்ணனாய், மகனாய்,
உடன் பிறந்தவனாய் இந்த தமிழ்நாட்டு பெண்கள் நினைப்பதற்கான காரியங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் தன் ஆட்சியில் நிகழ்த்தி காட்டுவதற்கு இல்லை. அது பெண்களுக்கான இலவச பயணம், புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், மகளிர் உரிமை திட்டமாக இருக்கலாம். இந்த திட்டங்களை இனி ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் எவருமே மாற்ற முடியாது என்பது தான் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். அண்ணா அவர்கள் சொல்லுவார், நான் சில நம்ம குறுகிய காலம் தான் இருந்தேன், சில காரியங்கள் செய்திருக்கிறேன் அப்படின்னு அண்ணா ஒன்று சொல்லுவார். என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை, எப்பொழுதும் இந்தி வர முடியாது, ஆங்கிலமும் தமிழும் தான், மூணாவது சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினது. இந்த மூன்றில் எவராவது எப்பொழுதாவது கை வைக்க நினைத்தால் உங்கள் மனதில் ஒரு பயம் வரும் அல்லவா, அதுவரை இந்த நாட்டை அண்ணாத்துறை ஆளுகிறான் என்று தான் பொருள்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையோ புதுமைப்பின் திட்டத்தையோ அல்லது பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தையோ என்றாவது யாராவது மாற்ற நினைத்தால் மனசுக்குள் ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த நாள் வரை இந்த நாட்டை ஸ்டாலின் ஆளுகிறான் என்று தான் பொருள் அப்படிதான் சொல்ல நினைப்பேன். அதுக்கப்புறம் எவரும் மாறலாம். அப்போ அங்கிருந்து இன்றைக்கு இளைஞரணி ஏன் இவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றில்தான் முதியவர்களும் சீனியர்களும் ஜூனியரும் ரொம்ப சரியாக கையாளுவது என்பது, ஒரு கட்சியில் இருப்பது என்பது இந்த கட்சிக்கு மட்டுமே உள்ள தனிக்குணம் நான் நம்புகிறேன். இன்றைக்கி மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலர் ட்வீட் போட்டிருந்தார், என்னென்னா, இளைஞரணி மாநாட்டிற்கு எங்களை வளர்த்தெடுத்த இளைஞரணி மாநாடு இன்று ஒன்று கூறியப்படுவார். அந்த வளர்த்தெடுத்தங்கிற வார்த்தை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா, படித்து பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்த ஒரு மாணவன் மீண்டும் தன் பள்ளிக்கு போகும்பொழுது என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி வந்து அவர் மீண்டும் இளைஞரணி இன்றைக்கி மாநாட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறதில் துணிச்சிச்சு எனக்கு. நான் வந்தோம் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் அப்படி நினச்சானே எழுதுனீங்க அப்படின்னு அவர் சிரிச்சிட்டார். அப்படி இருவரும் சரிவங்காக பங்காற்றுவதற்குல்ல, அந்த பங்காற்றுவதில் இன்று திரு உதயநிதி அவருடைய இடம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன ரொம்ப முக்கியம் அவர்கிட்ட நான் நினைக்கிறேன் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் யாருக்காக குரல் கொடுக்குறார் அப்படின்னா, யாருடைய உரிமைக்காக குரல் கொடுக்குறார் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி மோடியினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்குற முதல்ல இந்தியாவில் முதல் ஆளாக திரு உதயநிதி இருக்கிறார். ராமர் கோயிலுக்கு மோடி வரக்கூடாது, ஏன்னா அது சாமியார் உயர் பிறப்பில் பிறந்தவர்கள் தான் வரணும் அப்படின்னு ஒரு சாமியார் சொன்னால், அதை பிஜேபியில் இருக்க யாருமே எதிர்க்கலை, உதயநிதி அவர்கள் தான் முத முதல்ல அது எப்படி சொல்லுவார் அவர் எங்களுக்கு பிரதமர், இந்த கோயிலுக்குள் எவரும் வரலாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு மோடிக்காக குரல் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கிறார்ல, அதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு நினைக்கிறேன். நீ வேறு கொள்கையாக இருக்கலாம், வேறு கட்சியாக இருக்கலாம், ஆனால் கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகணுங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை, அதனால் உனக்காக நான் பேசணுன்றிருக்கல, இது அவர்களுக்கு நல்லா தெரியும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பது தான். காரணம் அது எதிரி சொன்ன பாராட்டு. அதை விடவும் நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா, அவர்களுக்கு நல்லா தெரியும் உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின்னு தெரியும் அவர்களுக்கு. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் அவரே வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு செய்தியாகிறாரு. இந்தியா முழுமைக்குமான ஒரு தலைவராக நம்முடைய இளைஞரணி செயலாளரை முன்னிறுத்துவதில் மோடி அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கார், பிஜேபி ரொம்ப கவனமாக இருக்குது, இந்தியா பூராக்குமான ஒரு தலைவராக அறியப்பட்டவராக மாறியிருக்கிறார். இந்த மாநாடு என்பது இவ்வளவு சிறந்த, இவ்வளவு பிரம்மாண்ட, இவ்வளவு கூட்டத்தில் பேச வாய்ப்புள்ளதுக்கு நன்றி சொல்லணும். மீண்டும் இதை போன்ற பல மாநாடுகளை நீங்கள் நடத்தணும். நடத்துகிற மாநாட்டில் எல்லாம் அண்ணன் சபாபதி மோகன் போல நான் பேச வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும். அப்பொழுதும் இந்த தொண்டர்களை பார்ப்பதில் உங்களைப் போலவே நானும் மகிழ்ந்திருப்பேன். நாம் அடுத்து வரும் தேர்தலில் 40 தொகுதிகளையும் வென்று நம்முடைய மாநில உரிமைகளை மீட்பதற்கான வழியாக செய்வோம் என்று சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.